குமாரிலிருந்து பத்து கேள்விகள் பகுதி ஒன்று. இந்த காணொளியில் பத்து கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு விடைகள் கொடுக்கப்படும். நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்காக 15 வினாடிகள் கொடுக்கப்படும். 15 வினாடிகள் முடிந்தவுடன் சரியான விடை உங்கள் திரையிலே வரும். உங்களுக்கான கேள்விகள் இதோ. முதலாவது கேள்வி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி பேஸ் சந்ததியில் பிறந்தார். ஆப்ஷன் ஏ யூதா, ஆப்ஷன் பி லேவி, ஆப்ஷன் சி தாவீது, ஆப்ஷன் டி மனாசே. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் சி தாவீது. இரண்டாவது கேள்வி, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ இயேசு, ஆப்ஷன் பி பேதுரு, ஆப்ஷன் சி யோவான், ஆப்ஷன் டி தாவீது. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் ஏ இயேசு. மூன்றாவது கேள்வி, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறேன் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ மத்தேயு, ஆப்ஷன் பி பவுல், ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி மார்க். உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் பி பவுல். நான்காவது கேள்வி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் யார்? ஆப்ஷன் ஏ மார்க்கு, ஆப்ஷன் பி யோவான், ஆப்ஷன் சி பவுல், ஆப்ஷன் டி இயேசு. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் சி பவுல். ஐந்தாவது கேள்வி, விசுவாசத்தினால் உண்டாவது எது? ஆப்ஷன் ஏ தேவபயம், ஆப்ஷன் பி தேவகிருபை, ஆப்ஷன் சி தேவநீதி, ஆப்ஷன் டி தேவசிந்தை. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் சி தேவநீதி. ஆறாவது கேள்வி, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை எதனுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்? ஆப்ஷன் ஏ மனுஷர்கள் மற்றும் பறவைகள், ஆப்ஷன் பி மிருகங்கள், ஆப்ஷன் சி ஊரும் பிராணிகள், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஏழாவது கேள்வி, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் டேஸை தொழுது சேவித்தார்கள். ஆப்ஷன் ஏ சிருஷ்டியை, ஆப்ஷன் பி மனிதரை, ஆப்ஷன் சி விலங்குகளை, ஆப்ஷன் டி சிருஷ்டித்தவரை. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் ஏ சிருஷ்டியை.
எட்டாவது கேள்வி, தேவனிடத்தில் டேஷ் இல்லை. ஆப்ஷன் ஏ கோபம், ஆப்ஷன் பி பட்சபாதம், ஆப்ஷன் சி பரிகாரம், ஆப்ஷன் டி பலவீனம். உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் பி பச்சபாதம். ஒன்பதாவது கேள்வி, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே டேஷ் ஆக்கப்படுவார்கள். ஆப்ஷன் ஏ நீதிமான்கள், ஆப்ஷன் பி ஐஸ்வர்யவான்கள், ஆப்ஷன் சி நல்லவர்கள், ஆப்ஷன் டி தேவப்பிள்ளைகள். உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் ஏ நீதிமான்கள். பத்தாவது கேள்வி, தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி நோவா, ஆப்ஷன் சி சாமுவேல், ஆப்ஷன் டி யோனா. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. விடை ஆப்ஷன் ஏ ஆபிரகாம். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க.